Purple Knot. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 93809-93809 or visit purpleknot.com. ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு யார் காரணம், ஒரு தயாரிப்பாளரா, இயக்குனரா, இல்ல நடிகரா, யார் காரணம்ன்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். நம்ம டாபிக்கு பேசுறதுக்கு முன்னாடி, எனக்கு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்தது, எடிட்டர் மோகன் அவர்கள். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோகன் ராஜா ஜெயம் ரவி அவர்களுடைய தந்தை. எடிட்டர் மோகன் அவர்கள் தனி மனிதன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு அமைச்சிருந்தார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் ஆன் சினிமா நான் சொல்லுவேன். கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்களும் வாங்கி படிங்க. இப்போ கிழக்கு பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. எப்படி வந்து தனி ஒருவன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ ஜெயம் ரவி கரியரில், அந்த மாதிரி தனி மனிதன் அப்படின்ற இந்த புத்தகமும் கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிங்க, உங்களுக்கு சினிமா பற்றி நிறைய நாலேஜ் இந்த புத்தகம் மூலமாக கிடைக்கும். ஓகே, டாபிக்கு போவோம். ஒரு சினிமாவின் வெற்றிக்கு யார் காரணம்? இப்போ சமீபத்தில் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஹீரோ படத்தை பற்றி ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து அந்த ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது நாங்கள் வந்து 2012 வெளியிட்ட படம் முகமூடி. அதனால் வந்து எனக்கு ரொம்ப இந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. மித்ரன் அவர்களுடைய அந்த ட்ரெய்லரே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் பார்த்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் இதை பதிவு பண்ணியிருந்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழே கமெண்ட்ஸில், ஏ ஒழுங்கா நீ வந்து முகமூடி படத்தை எடுத்திருந்தா இந்த மாதிரி வந்து பெருசாக வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி போட்டுருந்து, ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து நம்ம பேர் இருக்கிற கன்சர்னில் வந்து அவர் போட்டிருந்தார், முகமூடி படத்தை நீ ஒழுங்காக எடுத்துக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ நான் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஒரே சிரிப்பாக வந்தது, அட் த சேம் டைம் வருத்தமாகவும் இருந்தது. சிரிப்பு எதுக்குன்னா, சினிமாவை பற்றி விஷயமே தெரியாமல் வந்து யார் கிடைச்சாங்களோ சகட்டு போய் அவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, அதாவது ட்ரோல் பண்ணுறாங்களே. ரெண்டாவது வந்து வருத்தம் என்னென்னா, ஒருவேளை முகமூடி படம் பெருசாக வெற்றி அடைஞ்சிருந்தா எங்களுக்கு முகமூடி 2 முகமூடி 3லாம் நாங்கள் பண்ணியிருக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி வந்து முகமூடி படம் ஏன் வெற்றி அடையலை அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ முகமூடி படம் வந்து அந்த டைமில் மாஸ்க் அப்படின்னு வச்சு, அதாவது ரொம்ப அருமையாக பப்ளிசிட்டி பண்ணி, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது, முகமூடி படத்தினுடைய ஃபஸ்ட் லுக், ஒரு காஸ்ட்யூமோடு இருக்கிற அந்த ஹீரோ லுக்கை வந்து சத்யம் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணி அதை லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த லான்ச் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா, சூர்யா சார். அவர் வந்து அந்த விழாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு கட் அவுட் ரெடி பண்ணியிருந்தோம், அதாவது அந்த காஸ்ட்யூம்க்கே அவ்வளோ அருமையாக ஒரு விழா பண்ணி, அந்த விழாவில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி அந்த காஸ்ட்யூமை வந்து அன்வீல் பண்ணியிருந்தோம். எல்லாருமே பாராட்டினாங்க, இவ்வளோ அருமையாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இந்த ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது முகமூடி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யம் சினிமாவே அல்லோகலப்பட்டது. ஏன்னா இளைய தளபதி அந்த டைமில் இளைய தளபதியாக இருந்த தளபதி விஜய் அவர்கள் வந்தார். அவர் வந்து அந்த விழாவை ரொம்ப பெருசாக சிறப்பித்தார். கிட்டத்தட்ட அந்த ஆடிட்டோரியம் கெப்பாசிட்டி 1000 பேர்னு வச்சிங்களேன், 2000 பேர் வந்து குவிஞ்சிட்டாங்க. சத்யம் சினிமாவுக்கு எனக்கும் பிரச்சனையே வந்தது, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இவ்வளோ பெரிய விழா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முகமூடி படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது, அதாவது நான் சொல்கிறது எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உருவாக்குனது தான் நாங்கள் பண்ண வேலை. ஒரு தயாரிப்பாளராக நாங்கள் வந்து ரொம்ப பெருசாக க்ரியேட் பண்ணோம். ஏன்னா அந்த இயக்குனர் பேரில் இருந்த நம்பிக்கை, அந்த கதையின் பேரில் இருந்த நம்பிக்கை, அந்த காஸ்ட் அண்ட் குரூ மேலேருந்த நம்பிக்கை, இவ்வளோ நம்பிக்கையோடு தான் ஒரு படத்தை வந்து நாங்கள் உருவாக்கணும். அந்த டைமில் முகமூடி படத்துக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 17 கோடி ரூபாய். அதாவது ஜீவா அண்ட் மிஷ்கின் காம்பினேஷனில் அவ்வளோ பெரிய பட்ஜெட் யாருமே பண்ணதில்லை. அவ்வளோ பெரிய காம்பினேஷனில் நாங்கள் வந்து தயாரிக்க வந்ததுக்கு காரணம் அந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை, மிஷ்கின் அப்படின்ற ஒரு பெரிய இயக்குனர் மேலேருந்த நம்பிக்கை. ஆனால் படம் ரெடியாகும் போது, படம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில வருத்தங்கள், சில டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது, நாங்கள் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம், இது வந்து எங்களுக்கு பிடிபடலை, இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இயக்குனர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ மிஷ்கின் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நாங்கள் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு இயக்குனர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் மேலே இருக்கும்போது நம்ம நம்பணும். ஏன்னா நம்பிக்கை வச்சு தான் நம்ம வந்து அவர்கிட்ட அந்த படத்தை ஒப்படைச்சிருக்கோம். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், நல்ல ஒரு திரைப்படமாக வரும்னு சொல்லிட்டு. ஃபைனல் காப்பி நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு யாருக்குமே பெரிய திருப்தியாகல, நாங்கள் எதிர்பார்த்த லெவலில் இல்லை. அதாவது ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு படம் என்பது ஒரு பேபி மாதிரி, ஒரு குழந்தை பிறந்த மாதிரி, அந்த குழந்தையை வந்து நாங்கள் வந்து கைவிட முடியாது. அதாவது நீங்கள் பிறக்கும்போதே வந்து ஐயோ இது வந்து சரியாக இல்லை, அதனால் வந்து நம்ம வளர்க்க முடியாதுன்னு நினைக்க முடியாது. அதுக்கான மேக்ஸிமம் எஃபோர்ட் பண்ணி, அதை மேக்ஸிமம் பப்ளிசிட்டி பண்ணி, அந்த டைமில் ஜீவானுடைய கரியரில் ஹையஸ்ட் ஓப்பனிங் கொண்டு வந்தோம். இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு, அந்த முதல் 3 நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படம்
முகமுடி படம் 7 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. அதாவது முதல் 3 நாட்கள் அந்த படம் முதல் வாரத்திலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5-7 கோடி ரூபாய் ஷேர் வந்தது. அது பிறகு 10 கோடி லெவலில் ஷேர் பண்ணுச்சு. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஜீவா கரியர் நான் சொல்லுவேன். அந்த ஓப்பனிங்கும் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பும் கொண்டு வந்தது. ஒரு தயாரிப்பாளராக எங்கள் வேலையை நாங்கள் ப்ராப்பராக செஞ்சோம். ஸோ அதுதான் ஒரு தயாரிப்பாளர் பண்ண முடியும். அதாவது ஒரு கதையை செலக்ட் பண்ண முடியும், அதை கதை செலக்ட் பண்ண பிறகு அதுக்கான சரியான காஸ்ட் அண்ட் க்ரூ பண்ண முடியும், அது பிறகு அதை பிரமாதமாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும், ப்ரொமோஷன் பண்ண முடியும், மக்களை வந்து தியேட்டருக்கு கொண்டு வரக்க முடியும். தியேட்டருக்கு கொண்டு வந்த பிறகு அந்த வந்த ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இயக்குநருக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ முகமுடி படம் ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட அடிக்கடி வந்து ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முகமுடி படம் வந்து எடுத்தீங்களே, முகமுடி படம் எடுத்தீங்களேன்னு சொல்லி வரும்போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஏன் அந்த படம் சரியாக வரலை அப்படின்றதுக்கு மிஷ்கின் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் அவரே வந்து கன்ஃபெஷன் மாதிரி சொல்லிட்டார். ஏன் அந்த படம் சரியாக போகலன்னு வரும்போது தமிழ் இண்டியில் வந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னதை நான் படிக்கிறேன். அவர் என்ன சொன்னார், அதன் பிறகு முகமுடி எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ முடிந்த படம். அந்த படத்தின் போது எனக்கு ஒரு மிதப்பு தன்மை வந்தது. மிதப்புனா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்தது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள், பிரிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தன. அவையெல்லாம் அந்த படத்தை பாதித்தன. இப்போ பாருங்கள், அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அவருடைய தனிப்பட்ட மிதப்பு தன்மை, அவருடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வந்து மிக பெருசாக பாதிச்சுது. அதை வந்து அவர் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தினுடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் யார் காரணம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு நாங்கள்லாம் சொல்கிற ஒரு இயக்குனர் தான். ஒரு தயாரிப்பாளர் என்பவர் என்னென்னா, ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண முடியும், அதுக்கு சரியான முறையில் காஸ்ட் அண்ட் க்ரூ அசம்பிள் பண்ண முடியும், சரியான பட்ஜெட்டில் அதுக்கு ஃபண்டிங் பண்ணி கரெக்டாக படத்தை கொண்டு வர முடியும், அதோடு சேர்ந்து அதுக்கு நல்ல விளம்பரம் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு ஓப்பனிங் கொண்டு வர முடியும். இது மட்டும் தான் ஒரு தயாரிப்பாளர் பண்ண முடியுமே தவிர, ஆடியன்ஸை திருப்தி படுத்துகிற வேலை ஒரு இயக்குனருடைய கடமை தான். அந்த இயக்குனர் அதை தவறும் போது அவர் வந்து தோல்வி தான் அடைகிறார். இதில் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னா, இப்போ சமீபத்தில் ஒரு நான் வீடியோ இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார், என்னுடைய படங்கள் தோல்வி அடைஞ்சதுன்னா அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும். அதாவது ஒரு படத்தினுடைய தோல்வி என்பது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இயக்குனர் மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் காரணமாகிறார் தவிர ஒரு தயாரிப்பாளர் கிடையாது. அன்லெஸ் அந்த தயாரிப்பாளர் ஒரு தவறான கதையை சூஸ் பண்ண தவிர தயாரிப்பாளர் அதுக்கான காரணமே கிடையாது. இந்த படத்தை பொறுத்தவரையும், முகமுடி படத்தை வரையும் பார்த்து கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை வந்து சூர்யா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதில் நடிக்கணும்னு ஆரம்பித்து அதுக்கு பிறகு சில தடங்கள்னால அந்த கதை பண்ண முடியல. அப்போது அவரில் ஆரம்பித்து நிறைய பேர் அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை கேட்டவுடனே இன்க்ளூடிங் எங்கள் பாம்பேயில் இருக்கிற எல்லா டீம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சரியாக வெற்றி அடைஞ்சதுன்னா நம்ம இந்தியில் இந்த படத்தை ரீமேக் பண்ணணும், தெலுங்கில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கதை. ஸோ அப்போ கதையில் நம்ம தவறு பண்ணல, அது அற்புதமான ஒரு கதை. ஆனால் அந்த மேக்கிங், அதான் சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு கதை ஒரு ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை வந்து எப்படி ஸ்க்ரீனில் வருதுன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்குறது தான் ஒரு இயக்குனர். அவர் வந்து சூப்பராக பண்ணார்னா அந்த படம் அற்புதமாக வந்து நிற்கும். அவர் வந்து ஆவரேஜாக பண்ணால் படம் ஆவரேஜாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப பேடாக ஏதோ பிரச்சனையில் வந்து சரியாக பண்ணலன்னு சொன்னால் அது பேடாக வந்து நிற்கும். ஸோ ஒரு திரைக்கதையில் தான் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். அவர் என்ன பவுன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரோ அதை தான் நம்ப முடியும் நம்ம ஒரு தயாரிப்பாளராக. அதுக்கு பிறகு நம்ம என்ன நம்புவோம், பவுன் ஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்கு, அந்த இயக்குனருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காரு, அதனால் இந்த படம் நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கை தான் வைக்க முடியுமே தவிர, நம்ம உட்காந்துட்டு ஒரு ஒரு நாளும் உட்காந்துட்டு ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு இயக்குனரை ஃப்ரீயாக பண்ணணும். அவர் வந்து படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரையும் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பண்ணாமல் அந்த படம் முடிக்கிற வரையும், முடித்த பிறகு அந்த எடிட்டிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க முடியும். அந்த படத்தினுடைய டபுள் பாசிட்டிவ் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் காப்பி மாதிரி அதை உட்காந்து நம்ம பார்க்க முடியும், அதில் கரெக்ஷன் சொல்ல முடியும். எடிட்டிங்கில் இது பண்ணலாம், இதை வந்து சவுண்டில் இது பண்ணலாம், இந்த மாதிரி நடிப்பில் திருப்பி எதாவது பண்ண முடியுமா, சிலது நல்லா ஒர்க் அவுட் ஆகலன்னா ரீஷூட் பண்ண முடியுமா, இப்படி தான் ஒரு தயாரிப்பாளர் பண்ண முடியுமே தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்கள் என்னென்னா, ஒரு படம் நல்லா ஓடலைன்னா அந்த தயாரிப்பாளர் ட்ரோல் பண்ணுறது நீங்கள் புரிஞ்சிக்கணும். எந்த தயாரிப்பாளரும் இங்கே இருக்கிற தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவில் இருக்கிற எந்த தயாரிப்பாளரும் ஒரு தோல்வி படம் கொடுக்கணுன்றதுக்காக படம் எடுக்கல. எல்லாருமே வெற்றி அடையணும், எப்படியாவது வெற்றி அடைஞ்சு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் விட அதிகமாக சக்ஸஸ் பண்ணணும், ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் தான் எல்லா தயாரிப்பாளரும் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப், அதாவது ஒரு ஷிப்பினுடைய ஓனராக ப்ரொடியூசர் இருந்தாலும் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு இயக்குனர் மட்டும்தான். அந்த இயக்குனர் சரியான முறையில் அந்த படத்தை எடுத்தார்னா அந்த படம் வெற்றி அடையுது, சரியான முறையில் எடுக்கலைன்னு சொன்னால் அது படம் தோல்வி அடையுது. இது நிறைய பேருக்கு புரியணும். அதாவது இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு தயாரிப்பாளரும் அதுக்கு காரணமாக மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. தயாரிப்பாளர் வந்து அவருடைய எல்லா எஃபர்ட்டும் போட முடியும் ஒரு சரியான முறையில் கதையை சூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு ஒரு படம் எப்படி உருவாகுது அப்படின்றது
டோட்டலி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ டிரெக்டர். இது எல்லாருக்குமே தெரியணும். அந்த ஃபிலிம் மேக்கர் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறார். என்னுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூஸில் படிச்சிருப்பேன். அந்த ரிவ்யூவில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டாக இது நல்லா இருந்திருக்கும், ஆனால் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் யார் பண்ணுறது? ஒரு தயாரிப்பாளர் இல்லை, ஒரு இயக்குனர். ஸோ அப்போது ஒரு படத்தினுடைய வெற்றி எப்படி அமையுது அப்படின்னா, ஒரு இயக்குனர் சிறப்பான முறையில் அதை இயக்கும் போது தான் அமையுது. அந்த கதையை உள்வாங்கி, அந்த கதையில் இருக்கிற காஸ்டன் குருக்கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி, என்டையர் டீம் கிட்ட நல்ல ஒரு எஃபர்ட்டை வாங்கி, அதை சிறப்பான முறையில் ஒரு படமாக கொண்டு வரும்போது அந்த இயக்குனர் ஜெயிக்கிறாரு. அது மூலமாக அவர் பேரில் நம்பிக்கை வச்சு அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கிறாரு. எப்போ வந்து ஒரு இயக்குனர் அந்த பொறுப்பை உணராமல், ஓகே சரியான முறையில் அந்த படத்தை கொடுக்கலையோ, அப்போ எல்லாருமே தோக்குறாங்க, அதில் உழைச்சவங்க எல்லாருமே தோக்குறாங்க, அந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய அளவில் தோக்குறார். இதுதான் நிஜம். இப்போ சமீபத்தில் ஒரு இயக்குனர் வந்து அவருடைய பட ப்ரொமோஷனுக்காக இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு, என்னுடைய படங்கள் வந்து தொடர்ந்து 6 படம் தோல்வி, இப்போ 7வது படமாக நான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 7வது படமும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறல. இப்போ இந்த 7 படங்களுடைய தோல்விக்கு யார் காரணம்னு எடுத்திங்கன்னா, அந்த தயாரிப்பாளராக இல்லை, அந்த இயக்குனர் மட்டும்தான். அந்த தயாரிப்பாளர் எத்தனை பேர் நம்பினாங்க பாருங்க. அதாவது 6 படம் தோல்விக்கு பிறகும் ஒரு தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் பேரில் நம்பிக்கை வச்சு 7வது ஒரு படம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த 7வது படத்திலையும் அவர் வந்து தோல்வி தான் கொடுக்குறாரு. அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் லாஸை கொடுக்குறாரு. அப்போது ஒரு படத்தினுடைய தோல்விக்கு யார் காரணம்? அந்த இயக்குனர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்களே அந்த தயாரிப்பாளர் காரணம் சொல்லுவீங்களா? அந்த இயக்குனர் மட்டும்தான் காரணம். அந்த இயக்குனர் தன்னுடைய பொறுப்பை உணராமல், அதாவது நான் இப்போ இருக்கிற நிலைமையில் 6 படம் தோல்வி கொடுத்துருக்கேன், நான் ஒரு மிக சிறப்பான கதையை கொண்டு வரணும் மக்கள் மத்தியில், மக்கள் வந்து என் படத்தை பார்த்துட்டு நான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இயக்குனர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக உழைச்சிருந்தார்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சாதாரணமான கதையை ஒரு ஆவரேஜான மேக்கிங்கில் படம் கொடுக்கும்போது திருப்பி மக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 7வது முறையாக அவர் தோல்வி அடைகிறார். இந்த தோல்விக்கு யார் காரணம்? அவர் மட்டும்தான் காரணம். ஸோ எப்படி சுந்தர்சி அவர்கள் சொன்னாரோ, படத்தினுடைய தோல்விகளுக்கும் ஒரு இயக்குனர் தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி, இயக்குனர்கள்லாம் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு படம் வெற்றி அடையும் போது எல்லாருமே அதுக்காக உழைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு படம் தோல்வி அடையும் போது அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காருல, டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, எப்படி ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனில் எப்படி கொண்டு வந்தாரோ, அந்த இயக்குனர் மட்டும்தான் காரணமாக வராரு. ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அதுக்கு இயக்குனர் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த படத்தை கடைசி ஸ்டேஜ் வரையும், அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணி அதை ப்ராப்பராக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிற வரையும் நீங்கள் உங்கள் கடமையை ஒழுங்காக செய்யணும்.